உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒரு அழகான விஷயத்தை பார்க்க போகிறோம். மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு அண்ணன் உண்டு மகிழ்னு ஒரு திட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு விருப்பமான இடத்துல உணவு வாங்கி கொடுத்து மகிழ்விக்கிறாரு. நம்ம காக்கா முட்டை படம் பார்த்துருப்போம்ல, அதில் அந்த பசங்க பீட்சா சாப்பிட எவ்வளோ ஆசைப்படுவாங்கன்னு, அது மாதிரியான ஒரு விஷயத்தை ஏழை குழந்தைங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட இடத்துல விருப்பப்பட்ட உணவை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கிறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். நாங்களும் அந்த திட்டத்தில் பங்கு பெறலாமான்னு கேட்டோம் என்னுடைய நண்பர் கலை இயக்குனர் துரைராஜோட. அவரும் அதுக்கு ஒத்துக்கினார். ரொம்ப நன்றிண்ணே. இந்த தடவை அந்த ஏழை குழந்தைகளுக்கு எங்கள் சார்பாக அவர் உணவு அளித்தார். ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் அது. நம்ம ஒரு செலிபிரிட்டியோட ஃபோட்டோ எடுத்துக்கினாலே ரொம்ப ஆசைப்படுவோம். அதுவும் அந்த செலிபிரிட்டியோடு சேர்ந்து சாப்பிடுன்னு எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம் தானே. அதை தான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. நீங்களும் அவருடைய திட்டத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அன்பின் பாதை தொண்டு நிறுவனமும் இந்த திட்டத்தில் அவரோடு சேர்ந்து பயணிக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தொடர்ந்து வர காணொலியை பாருங்கள். இந்த பசங்க எவ்வளோ சந்தோஷமாக அவரோட சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், முருகி ஓடும் மெழுகை போல ஒளி வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.